ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேம் சேலஞ்ச். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீடீம் கோடு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி ஒரு ரீடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ டெய்லியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீடீம் கோடு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ரீடீம் கோடு இருக்குது. ஸோ இந்த ரீடீம் கோடு இந்த வீடியோ சென்டரில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடீம் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ யாருமே வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க சுத்தமாக. ஸோ நான் லைவ் போட்டேன்னா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் லைவ் ஸ்ட்ரீம் வர டெய்லியும், ஓகேவா? ஸோ எனக்காக அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க பண்ணுங்க. ஸோ முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ லைக்ன்றது எல்லா வீடியோவில் வந்து ரொம்ப கம்மியாக வரதுனால வீடியோவே சுத்தமாக ரெக்கமெண்ட் ஆக மாட்டேது, சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்லிட்டு என் சப்ஸ்கிரைபர்ஸில் எனக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஒரு நேரத்தில். ஸோ 2GB ரேம் ஸ்டோரியெலாம் போடும்போது அப்போலாம் இருந்தாங்க, ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. இதெல்லாம் வந்து எல்லாம் போயிட்டாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகல. இருந்தாலும் இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆனாலும் வீடியோ பார்க்க மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல. ஸோ நீங்கள் தெரிய வைக்கணும். இந்த அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். பழையபடி ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட பழைய வியூவர்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளோட சேனலை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ரீடீம் கோடு ஓகேங்களா கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா இந்த ரீடீம் கோடு கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ரீடீம் கோடு வந்து ஒன்று கொடுப்பேன், அது ஒருத்தர் வாழ்த்து தான் ரீடீம் பண்ண முடியும். இந்த வீடியோ ஒரு 2000 பேர் பார்த்தீங்கன்னா 2000 பேரில் ஒருத்தர் தான் பண்ண முடியும். எப்படி சொல்றது, நீங்கள் நல்ல சப்போர்ட் நல்ல பண்ணீங்களா கண்டிப்பாக ஒரு 2 ரீடீம் கோடு 3 ரீடீம் கோடு கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து சப்போர்ட் வராதனால ஒரு ரீடீம் கோடு தான் கொடுக்குறேன். அது ஒருத்தர் மட்டும் தான் டக்குன்னு போட்டு ஏற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஃபேக் ரீடீம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. ஏன்னா வந்து அது ஒரே ஒருத்தர் தான் ரீடீம் பண்ண முடியும். அதே டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் போனால் கூட ஸோ 40 லைக் இது 30 செகண்டில் வரும். 40 லைக் 30 செகண்டில் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. ஸோ டக்குன்னு ரீடீம் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றா ஒன்று பண்ணலாம். வேறு டெக்னிக்கோடு நான் வரேன், ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நான் இந்த விதத்தில் வரேன். அடுத்த ரீடீம் கோடு வீடியோவில் புதுசாக எதனா ட்ரை பண்ணலாம் இன்னும், ஓகேங்களா? ஸோ ரூம் மேட்ச்சில் வச்சு பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பண்ணால் ரீடீம் கோடு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் வேணால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு அந்த லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.